ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மகாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம மகாஸ் சேனல்ல ஒரு சம்மருக்கான ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் எப்பப்பெல்லாம் நியூவா வீடியோ போடுறனோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சம்மருக்கான ஹெல்த்திய ட்ரிங்க்ல 4 types ஆஃப் ட்ரிங்க்ஸ் நம்ம பார்க்க போறோம். என்னென்னா, வாட்டர்மெலான் ஜூஸ், கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், தென் ரெட் பனானா ஜூஸ். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இன்கிரீடியன்ஸ், இதுக்கான தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. 1 cup வாட்டர்மெலான், 1 cup பீட்ரூட், 1 cup கேரட், 1 cup செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் 1/2 liter மில்க். நெக்ஸ்ட் வந்து வெல்லம், சுகர், ஐஸ் கியூப்ஸ். இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். சோ இப்ப நம்ம ஒவ்வொரு ஜூஸா வந்து நம்ம எப்படி போடலான்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம முதல்ல கேரட் ஜூஸ் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. நான் 1 cup கேரட் எடுத்திருக்கேன்ல, அதை போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் கேரட் வந்து சுகர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சுகர் வந்து கம்மியாகவே எடுத்துக்கிறேன். எதனாலனா, வெஜிடபிள்ஸ் கூட நம்ம சுகர் கண்டென்ட் அதிகமாக ஆட் பண்ணால் ஜூஸ்க்கான எஃபெக்டே இருக்காது. ஸோ நான் சுகர் வந்து 1/2 spoon மட்டும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளவுதான் இதுக்கான தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்ப இதை நம்ம அரைச்சிடலாம். நம்ம கேரட் ஜூஸ் அரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஜூஸ் ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். சோ இந்த நான் கேரட்ட வந்து நான் வேஸ்ட் பண்ண போறது இல்ல, இதை நான் வந்து என் ஃபேஸ்க்கு நான் அப்ளை பண்ணிப்பேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும் போது அவங்க இது நார் நாரா இருந்தா நம்ம அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் ஃபில்டர் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில்டர் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அட் லாஸ்ட் வந்து இதில் நான் கொஞ்சோண்டு மில்க் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கேரட் ஜூஸ் ரெடி. இப்போ இதில் இதில் நான் கொஞ்சோண்டு ஐஸ் கியூப்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்மளுக்கு சூப்பரான கேரட் ஜூஸ் ரெடி. இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட் ஜூஸ் எப்படி போடலான்றதை பார்த்துக்கலாம். நான் பீட்ரூட் 1 cup வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுல கொஞ்சோண்டு வெல்லம். நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு பால். இதை ஊத்தி நான் மிக்சி ஜார்ல பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பீட்ரூட் ஜூஸ் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை சர்விங் பவுலுக்கு மாத்திடுறேன். இப்போ இதுல நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூட கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஹெல்த்தியான பீட்ரூட் ட்ரிங்க் ரெடி. பீட்ரூட் ஜூஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வாட்டர்மெலான் ஜூஸை பார்க்கலாம் வாங்க. வாட்டர்மெலான் 1 cup. இதில் நான் பால் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வாட்டர்மெலான் வாட்டர் கண்டென்ட் இருக்கு. ஸோ பால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் இதுல ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் sugar வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இத நம்ம blend பண்ணி எடுத்துறோம். இப்போ வாட்டர்மெலன் வந்து blend பண்ணி எடுத்தாச்சு. வாங்க பார்க்கலாம். வாவ் சூப்பரா blend ஆயிடுச்சு. இப்போ நான் இத filter out பண்ணிக்கிறேன். வாட்டர்மெலோன ஃபில்டர் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அதில் ரெண்டு ஐஸ் கியூப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு ஹெல்த்தியான வாட்டர்மெலோன் ஜூஸ் ரெடி. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போறது செவ்வாழைப்பழ ஜூஸ். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். செவ்வாழைப்பழம் ஒரு கப் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு வெல்லம் போதும். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருந்த மில்க் போட்டுக்கிறேன். இப்ப நான் இதை வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம மில்கை வந்து நல்லா வந்து வாழைப்பழத்தோட சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. வாழைப்பழ ஜூஸை மட்டும் எப்பவுமே ஃபில்டர் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ எதுக்கு அந்த ஜூஸ்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணோம்னா அதுல சில நார்ச்சத்து மாதிரி நார் மாதிரி வரும். அதே மாதிரி கொட்டைகள்லாம் இருக்கும். இப்ப தர்பூசணி பார்த்தோம்னா ஸோ அதனால நம்ம பனானா ஜூஸை மட்டும் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணக்கூடாது. அப்படியே தான் நம்ம சர்வ் பண்ணணும். வாங்க சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். வாவ் இப்போ இதில் நம்ம ரெண்டு ஐஸ் கியூப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ சூப்பரான பனானா ஜூஸ் ரெடி. நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் ஜூஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதே போல நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்றது வந்து கமெண்ட்ல ரைட் பண்ணுங்க. ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க. என்னோட வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஜூஸஸை வந்து அட் லாஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வாட்டர்மெலான் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸ், தென் பனானா ஜூஸ். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஜூஸை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். அண்டில் பாய் ஃப்ரம் மகாலட்சுமி.